வெல்கம் பேக் டு உடற்பயிற்சி. நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு நம்ம ஹோம் ஒர்க் அவுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த இதை வந்து நம்ம எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி தான் எல்லா ஒர்க் அவுட்டுமே பண்ண போறோம். பட் வந்து இது என்ன எக்யூப்மெண்ட் அப்படின்னா, இதோ பாருங்க, இதுதான் அது, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட். அதாவது இதை வந்து நிறைய பேர் வந்து வார்ம் அப் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து வார்ம் அப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான் இதை நினச்சிருப்பீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபுல் பாடியை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட் வந்து இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கும் நம்ம டம்பிள்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக டம்பிள் சேர்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 kg டம்பிள் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 5 kg வந்து கான்ஸ்டன்ட்டான ஒரு வெயிட்டாக இருக்கும், அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. அதேமாதிரி 10 kg 15 kg எதை யூஸ் பண்ணாலும் அந்த வெயிட் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வந்து நம்ம கீழே இறக்கும்போதோ இல்லை மேலே தூக்கும்போதோ அதை சேம் வெயிட் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து அதை வச்சு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து டயர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்டெமினா லெவலில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமா தெரியாது. பட் புதுசாக ஒருத்தவங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து எப்படி யூஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை வந்து அப்படியே வந்து நமக்கு திரும்ப கொடுக்கும். அதாவது இதோட எலாஸ்டிசிட்டி தான் வந்து இதோட பிரின்சிபல். நம்ம இழுத்தோம் அப்படின்னா திரும்ப விடும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி இழுத்தீங்களோ அதே எனர்ஜி வந்து அதை யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும். ஸோ நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது இழுக்கும்போது உங்களை எனர்ஜி வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க, ரிலீஸ் பண்ணும்போது இந்த எனர்ஜி வந்து நீங்கள் வந்து செலவு பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் அப்பையும் வந்து உங்களோட மசில் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிம்லலாம் வந்து நம்ம கேபிள் மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கேபிள் மிஷின் நம்ம எப்படி என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதோ அதே பிரின்சிபலில் தான் இதுவும் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷன் வந்து 0 ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், ஒரு ஸ்டெயின் கொடுத்து அந்த ஸ்டெயின்லேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம ஃபுல்லாக அதை புல் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது 0 இருக்கும். இப்படி இப்போ நம்ம இழுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு 5 kg 6 kg இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். திரும்ப நம்ம ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, அப்படியே ரிவர்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். 10 9 8 6 5 அந்த மாதிரி அப்படியே கம்மியாகிட்டே போகும். ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிராஜுவலாக வந்து வெயிட் இருந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒர்க் அவுட்டில். இப்போ நம்ம 5 kg டம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 5 kg தான் நம்ம ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணும்போது இருக்கும். பட் இதில் பண்ணும்போது 1 2 3 4 5 வரைக்கும் வந்துட்டு திரும்ப 5 4 3 2 1 அந்த மாதிரி வெயிட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி திரும்ப டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே பண்ணும்போது நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து டம்பிள்ஸில் பண்ணுறதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். பட் இதில் வந்து ஒரு லிமிட் இருக்குது. இப்போ இந்த கேபிளோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த வெயிட் வரைக்கும் தான் நம்மளால் இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து ஒரு 10 kg கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம இழுக்கிற வரைக்கும் தான் இது வந்து தாங்கும். அதை தாண்டி நம்ம இது இழுக்கும்போது இது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த பேண்ட் வச்சுருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃப் டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ இதுதான் வந்து டம்பிள்ஸுக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டுக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டெமினா லெவலில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நமக்கு ஈஸியாக எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி தெரியாது, இல்லை நம்மளால் அதிக கவுண்ட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். டம்பிள்ஸில் 10 கவுண்ட் பண்ணுறவங்களால இதில் வந்து 25 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக பண்ண முடியும். இதில் வந்து ஒவ்வொரு வெயிட் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இதோட கலரை வந்து டிஃபரெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ரெட் இருக்கிற மாதிரி பிளாக், க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒவ்வொரு வெயிட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிகினராக இருக்கவங்க வந்து நார்மலாக ஒரே ஒரு பேண்ட் வாங்கி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் வந்து 5 5 1 பேண்டு 3 1 பேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு அந்த 5 1 என்னென்னு கேட்டிங்கன்னா, 5 இருக்கா அதில் வந்து ஒன்று 10 15 20 25 30 இந்த மாதிரி ஒரு 5 வேரியேஷன் வெயிட்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே வாங்கிக்கலாம். இது நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமான காஸ்ட்லாம் கிடையாது. ஒரு டம்பிள்ஸ் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு கேஜி பர் கேஜி வந்து நம்ம ஒரு 80 ரூபீஸ் கொடுத்து வாங்குவோம். அப்போ ஒரு 5 kg டம்பிள்ஸ் வாங்கணும், ஒரு அதுவே வந்து 400 ஆச்சு. ரெண்டு ஒரு செட் ஆஃப் டம்பிள்ஸ் வாங்கும்போது அதுவே நமக்கு வந்து 1000 அரௌண்ட் 1000 வரைக்கும் வந்துடும். பட் இதோட ஒரு பேண்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வச்சிருக்க கையில் வச்சிருக்க பேண்ட் வந்து 650 ரூபீஸ். இது வந்து 15 kg வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேண்ட். இப்போ 15 kg கணக்கு பண்ணிங்கன்னா நம்ம டம்பிள்ஸ் வாங்கும்போது அதோட காஸ்ட்டும் இதோட காஸ்ட்டும் கிட்டத்தட்ட வந்து அதை விட இதுதான் சீப்பராக தெரியும். இதுவும் அதே மாதிரி இதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேண்ட் இருக்குது. இப்போ 5 1 வாங்கினீங்கன்னா அது காம்போவாக கிடைக்கும். அப்படி வாங்கும்போது டோட்டலாக அரௌண்ட் உங்களுக்கு 1500 1200 கூட நீங்கள் அந்த பேண்ட் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு அதில் 5 பேண்ட் இருக்கிறதுனால பிகினராக இருக்கவங்களும் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறவங்களும் அதை பண்ணலாம், அதை வச்சு பண்ணலாம். நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வச்சு ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் பண்ண முடியும். இப்போ நம்ம டம்பிள்ஸை வச்சு கூட ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் வந்து அதுக்கு நல்லா வெல் ட்ரெயின்டாக இருக்கணும். ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் வந்து
எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். பட் இந்த இதில் வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம ஜிம்மில் கேபிள் மிஷினில் வச்சு நம்ம எப்படி பண்ணால் ஒரு சேஃபரான ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதுலேயும் சேஃபான ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பெரிய லெவலில் வெயிட்லாம் ஹேண்டில் பண்ணாததுனால நமக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கே ஆகக்கூடிய ஒரே ஒரு இன்ஜுரி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இதை இழுக்கும்போது கட்டானா மட்டும்தான். அதுவும் வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் நடக்கும், அவ்வளோ சீக்கிரம் இது கட் ஆகாது. அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ட் டியூப்னு சொல்லுவாங்க, நம்ம ஜென்ரலாக சொல்கிறதுனால ரெசிஸ்டன்ட் பேண்டுன்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ட் பேண்டுங்கிறது தனியாக இருக்குது, அதுவும் ரெண்டுமே சேம் பிரின்சிபில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வாங்குறவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் டியூபே வாங்கிக்கிங்க. இதில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஒர்க் அவுட்டுமே வந்து பிகினர்ஸால் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ட் பேண்டுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதனால் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம இது கேபிள் மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம தம்புல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டு மட்டும்தான் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் இது ஒரு கேபிள் மூவ்மெண்ட் அப்படின்றனால இதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இது கூட சேர்த்து இது கூட கனெக்டாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு மேஜர் ஒர்க் அவுட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற மைனர் மசில்ஸும் வந்து இதனால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையிலையும் வந்து இது தம்புல்ஸில் பண்ணுறதை விட இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ரெசிஸ்டன்ட் பேண்ட் அப்புறம் தம்புல்ஸ் இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணலாம். பட் இதை எதுக்காக இதை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப வெயிட் கம்மி, நம்ம ஈஸியாக எங்கேயுமே கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட ஒரு தம்பிள்ஸை தூக்கிட்டு போகிறத விட இதை தூக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கான ஸ்பேஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். காஸ்ட் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் தம்பிள்ஸை விட இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வகையெல்லாம் பார்க்கும்போது இந்த பேண்டை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டை யூஸ் பண்ணி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க் அவுட் வீடியோ பண்ணும்போது அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் அரவிந்த். நன்றி.